வணக்கம் மாணவர்களே நம்ம எட்டாம் வகுப்பு வரலாறுல ஐந்தாவது பாடமாக இருக்கக்கூடிய கல்வி வளர்ச்சி பற்றி பார்க்க போகிறோம் கல்வி அப்படிங்கிறது கல் அப்படிங்கிற ஆய்வு செய் அப்படிங்கிற ஒரு மீனிங் கொடுக்குது கல்வி அப்படிங்கிறது எஜுகேஷன் ஆங்கில வார்த்தையில என்னென்னு நம்ம சொல்லுவோம் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லுவோம் அந்த எஜுகேஷன் என்கிற வார்த்தை வந்து லத்தீன் மொழி சொல்லிலிருந்து வந்தது அதுக்கு பொருள் என்னென்ன பொருள் அப்படின்னா பயிற்றுவித்தல் கற்பித்தல் பயிற்சி அளித்தல் அதனுடைய ரோக்கமாக கருதப்படுகிறது கல்வி கற்க வயதோ வரம்போ இல்லை முதுமையிலும் கற்கலாம் ஆனால் இளமையில் சால சிறந்தது ஒரு குழந்தை குழவி பருவம் முதல் இறுதி நாள் வரை கல்வி கற்கலாம் கல்வி கற்க வயதோ வரம்போ தேவையில்லை மகாத்மா காந்தியினுடைய ஒரு கூற்று நான் உங்களுக்கு சொல்றேன் குழந்தையினுடைய உடல் மனம் ஆன்மா இம்மூன்றையும் ஒரு சேர வளர்ப்பதே கல்வி இதை யார் கூறினார் அப்படின்னும்னா மகாத்மா காந்தி அவர்கள் கூறினார்கள் நோக்கங்கள் நம்ம இந்த பாடத்துல என்னென்ன பகுதியை டாபிக் பார்க்க போறோம் அப்படிங்கிறது பண்டைய கால இந்தியாவினுடைய கல்வி முறை முறையை பற்றி அறிதல் இடைக்கால இந்தியாவினுடைய கல்வி முறையை பற்றி புரிந்து கொள்ளுதல் க நவீன கால கல்வி வளர்ச்சியை பற்றியே புரிந்து கொள்ளுதல் பண்டைய காலத்துல மாணவர்கள் வந்து எப்படி படிச்சாங்க எந்த மாதிரியாக படிச்சாங்க அப்படிங்கிறது குருகுல கல்வி மூலம் நம்ம தெரிந்து கொள்ளலாம் கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றவை எவை இது திருக்குறளில் இரண்டு வரிகளில் கல்வியை பற்றி கூறியிருக்காரு ஒருவனுக்கு அழியாத செல்வமாக இருக்கக்கூடியது கல்வி பொன் பொருள் மலை புயல் ஆகிய அனைத்தும் அழிந்தாலும் கூட நமக்கு அழியாத செல்வமாக கருதப்படுவது கல்வி கல்வி என்பது மனிதனுடைய மூன்றாவது கண் மனிதர்களுக்கு எப்படி இரண்டு கண்கள் முக்கியமோ அதே மாதிரி மனிதனுடைய மூன்றாவது கண்ணாக கருதப்படுவது கல்வி கல்வி என்பது அறிவு திறன்கள் மதிப்புகளை பெறுதல் தன்னிடம் இருக்கக்கூடிய அனைத்து உண்மைகளையும் பகிர்தல் போன்றவையை ஒரு தொடர்ச்சியான செயல்முறையாகும் கல்வி என்பது ஒரு முற்போக்கான சமுதாயத்தினுடைய அடித்தளமாகும் கல்வி என்பது ஒருவருடைய உள்ளார்ந்த செயல்களை மன சிந்தனையை வெளிக்கொணர்வதே கல்வி ஆகும் நம்ம இப்ப கால இந்தியாவினுடைய கல்வி வளர்ச்சி பற்றி பார்க்க போறோம் தொடக்க காலத்திலிருந்தே பண்டைய காலத்திலிருந்தே கற்றல் கற்பித்தல் முறை இறந்ததாக வரலாற்று ஆதாரங்கள் இருந்திருக்கு நம்ம வேதங்கள் அப்படிங்கிறது நம்ம ஆறாவதுலேயே படிச்சிருக்கிறோம் என்னென்ன வேதங்கள் படிச்சிருக்கோம் ரிக்வேதா எஜுர்வேதா சாம வேதா அதர்வன வேதா என்ற நான்கு வேதங்கள் படிச்சிருக்கிறோம் வேதங்கள் அப்படிங்கிற சொல் எந்த மொழி சொல்லிலிருந்து வந்தது வித் என்ற சமஸ்கிருத மொழி சொல்லிலிருந்து வந்ததாக கூறப்படுகிறது அந்த வித் அப்படிங்கிறது அறிவு அல்லது அறிதல் எதையும் அறிந்து செய்யக்கூடிய செயலாகும் இது பல நூற்றாண்டுகளுக்கு முன்னரே கல்வி உருவாயிற்று கல்வினா என்னென்ன நம்ம தெரிஞ்சுக்க போறோம் பணிவு உண்மை சுயசார்பு அனைத்து படைப்புகளின் மீதும் மரியாதையுடன் இருத்தல் ஆகிய மதிப்புகளை வலியுறுத்துகிறது நம்ம பண்டைய கால இந்தியாவினுடைய கற்றலுக்கான ஆதாரங்கள் என்னென்ன ஆதாரங்கள் இருக்கு பாணினி எழுதிய நூல் அஷ்டத்தாயி அப்படிங்கிற நூல் மூலியமாகவும் ஆரியப்பட்டா நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஆணவியல்ல வந்து சிறந்து விளங்கியவர்கள் வந்து ஆரியப்பட்டா நம்ம செயற்கைக்கோள் எல்லாமே அனுப்பியிருக்கிறோம் கணிதவியலும் சிறந்தவர் காத்யாயனா அப்படிங்கிறவரும் கணிதவியல் சிறந்தவர் பதஞ்சலி அப்படிங்கிறவர் வந்து யோக சூத்திரம் அப்படிங்கிற நூல்கள் மூலமாகவும் சரகர் ஆயுர்வேத மருத்துவத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் சரகர் சுசுருதர் தற்போதைய அறுவை சிகிச்சையை அப்போதைய பண்டைய காலத்திலேயே கண்டுபிடித்தவர் அவரைத்தான் அறுவை சிகிச்சையின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா சுசுறுதர் மருத்துவ குறிப்புகளும் கற்றலுக்கான இவர்களோட குறிப்புகளும் கற்றலுக்கு ஆதாரங்களாக இருந்தன இது இல்லாம ஜாதக கதைகள் சீன பயணியான யுவான் சுவாங் இட் சிங் அவர்களோட குறிப்புகளும் மற்றும் அரசர்களோட குறிப்புகளும் இந்தியாவினுடைய கல்வி வளர்ச்சிக்கு ஆதாரமாக நமக்கு கிடைத்துள்ளன இதுல என்னென்ன துறைகள் பண்டைய காலத்தில் கல்வி துறைகள் இருந்திருக்கு வரலாறு தர்க்கம் பொருள் விளக்கம் கட்டிடக்கலை அரசியல் விவசாயம் வர்த்தகம் வணிகம் கால்நடை வளர்ப்பு வில்வித்தை போன்றவைகள் எல்லாம் பண்டைய கால கல்வி முறையில் இப்போ இருக்கக்கூடிய உடற்கல்வி முறையே அத்த பண்டை காலத்திலேயே இருந்திருக்கு உடற்கல்வியும் ஒரு முக்கிய பாடமாக இருந்தது மாணவர்கள் குழு விளையாற்று மற்றும் பொழுதுபோக்குகளில் அதிகம் அதிகம் அக்கறை காட்டினார்கள் மாணவர்களின் திறன்களை ஆசிரியர் மதிப்பீடு செய்வதற்காக இலக்கிய விவாதங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டன இங்கு எல்லாமே குழு கற்றல் முறை நடைமுறையில் இருந்தது அனைவரும் ஒன்றாக கல்வி கற்க வேண்டும் அப்படிங்கிறது அந்த குழு கற்றல் முறையின் நடைமுறையில் இருந்தது பண்டைய கால இந்தியாவினுடைய கல்வி முறை இரண்டு கல்வி முறையை சார்ந்தது ஒன்று வந்து முறையான கல்வி முறை இரண்டாவது வந்து முறைசார கல்வி முறை இந்த முறையான கல்வி முறை அப்படிங்கிறது இப்ப நாமெல்லாம் ஆசிரியர்கள் மூலம் பள்ளிகளில் கற்பிக்கக்கூடிய முறைக்கு முறையான கல்வி முறை முறைசாரா கல்வி முறை என்பது சுய இயக்கம் மற்றும் அனுபவத்திலிருந்து கற்றல் நம்முடைய வீட்டிலிருந்தே நம்ம கற்கக்கூடிய முறைக்கு பெயர் என்ன அப்படின்னா முறைசாரா கல்வி முறை இது முறையான கல்வி கல்வியை விட முறைசாரா கல்வியானது வித்தியாசமாக ஒழுங்கமைக்கப்பட்டுள்ளது எங்கெங்க பள்ளிகள் எல்லாம் இறந்திருக்கு தனியாக பள்ளிக்கூடங்கள் எல்லாம் அந்த காலத்துல இருந்தது இல்லை கோயில்கள் இல்லங்கள் பாடசாலைகள் குறுகுலங்கள் போன்றவற்றைகளில் கல்வி நிலையங்கள் இருந்திருக்கு இது இல்லாம வீடுகள் கிராமங்கள் மற்றும் கோயில்களில் இருந்த மக்கள் சிறு குழந்தைகளுக்காக பக்தியுடன் கூடிய நேர்மையான வாழ்க்கை முறைகளை வாழ ஊக்குவித்தனர் கல்வி அளிப்பதில் முக்கிய பங்கு வகிப்பது அந்த காலத்தில் கல்வி அளிப்பதில் முக்கிய பங்கு வகிப்பது எதுவாக இருந்தது அப்படின்னும்னா கோயில்கள் சரி சப்போஸ் அது இங்கிருந்து பள்ளி படிப்பை முடித்து விட்டு கோயில்களில் அந்த படிப்பை முடித்து விட்டு மேற்படிப்பிற்காக விகாரங்கள் பல்கலைக்கழகங்களுக்கு சென்றன நம்ம பல்கலைக்கழகங்கள்லாம் அந்த பழைய காலத்திலேயே இருந்திருக்கு இங்க வாய்மொழி கற்பித்தல் நடைமுறையில் இருந்தது குருகுல கல்வி முறை குரு அப்படிங்கிறது ஆசிரியர் குலம் அப்படிங்கிறது ஆசிரியர்களின் வீடுகளில் தங்கியிருந்து படிக்கக்கூடிய முறைக்கு குருகுல கல்வி முறை மாணவர்கள் ஏதாவது ஒரு கல்வியையோ கலையையோ தேர்ந்தெடுத்து குருகுலத்திற்கு செல்வர் அங்கு குருகுலங்களில் அந்த மாணவருக்கு ஆர்வம் இருக்கிறதா என்று குருவால் சில சோதனைகள் செய்த பின்புதான் குருகுலத்தில் சேர்த்துக்கொள்ளப்படுவார் கொள்ளப்படுவார் அந்த சோதனையில் வெற்றி பெற்றால் மட்டும்தான் அங்கு குருகுலத்தில் சேர்த்துக்கொள்வர் குருகுலத்தில் சேர்த்து கொள்ளப்பட்ட மாணவர்கள் மாணவர்கள் வீட்டிலிருந்து உபநயனம் இது முக்கியமான பாயிண்ட்டுக்குன்னு இது உபநயனம் அப்படிங்கிற ஒரு சடங்கு செய்த பின்புதான் வீட்டிலிருந்து குருகுலகத்திற்கு செல்வர் இந்த உபநயன சடங்கு எந்த வயது முதல் எந்த வயது வரை நடைபெறும் அப்படின்னா எட்டு வயது முதல் பனிரெண்டு வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு இந்த சமய சடங்கு செய்து செய்து பின்புதான் குருங்குலகத்திற்கு செல்வர் குறுங்குலங்களில் வாழ்ந்த மாணவர்களுக்கு என்ன பெயர் அப்படின்னா பிரம்மச்சாரிகள் அப்படின்னு பெயரு குறிப்பிட்ட ஆண்டுகள் இங்கு தங்கி இருக்க வேண்டும் குறைந்தபட்சம் பனிரண்டு ஆண்டுகள் வந்து தங்கியிருக்க வேண்டும் குருகுலத்தில் வாய்மொழி கற்றல் கற்பித்தல் நடைபெறது குருவுக்கும் மாணவனுக்கும் இடையே உறவு வலுப்பெறும் இடமாகவும் கருதப்பட்டது குருவின் வீட்டில் குடும்ப உறுப்பினர் போல் மாணவர்கள் வாழ்ந்து வந்தனர் மாணவர்கள் குரு கூறியதை வாய்மொழி கற்றல் முறையே நடைபெற இருந்தது குரு கற்றுக் கொடுப்பதை ஆள் சிந்தனையிலும் உண்டாந்த மனநிலையிலும் வைத்துக் கொள்ள வேண்டும் மாணவர்கள் அனைவரும் ஒன்றாகவே தங்கி படித்தனர் பல குருக்குலங்கள் முனிவர்களின் பெயராலேயே அழைக்கப்பட்டன தொடக்க காலத்தில் ஆசிரியரால் தன்னை சுற்றியுள்ள மாணவர்களுக்கு கல்வி கற்கப்பட்டது அவர்களை வந்து என்ன என்னென்ன பெயர்களை அழைச்சாங்க அப்படின்னா குரு ஆச்சாரியார் கணக்காயர் என்று பல பெயர்களால் அழைச்சிருக்காங்க மாணவர்கள் தங்கள் இலக்குகள் அடையும் வரை அல்லது பனிரெண்டு ஆண்டுகள் வரை தங்கள் வீடுகளை விட்டு விலகி குருகுலகங்களிலேயே வாழ்ந்து வந்தனர் இந்த காலத்தில் துறவிகள் மற்றும் பெண் துறவிகள் விவாதிப்பதற்கும் க அவர்களின் அறிவு தேடலுக்காகவும் விவாதங்கள் செய்வதற்காகவும் ஆலோசிப்பதற்காகவும் பல மடாலயங்கள் மற்றும் விகாரங்கள் ஏற்படுத்தப்பட்டன குருவிற்கு குருதட்சணையாக கல்வியை முடித்து வீட்டிற்கு செல்லும் போது மாணவர்கள் பொருளாகவோ பணமாகவோ கொடுத்தனர் குருகுல கல்வி கல்விக்காக அரசர்கள் வணிகர்கள் மற்றும் பொதுமக்களும் பொருள் உதவி கொடுத்தனர் இது இல்லாம வெளிநாடுகளில் இருந்தும் நம்ம இந்தியாவில் குருகுல கல்வி முறை எல்லாம் பயிரலாம் அப்படின்னு மையங்கள் எல்லாம் இருந்திருக்கு தட்சசீலா பல்கலைக்கழகம் நம்ம முன்னாடியே பார்த்துருக்குறோம் தட்ச மூணு பல்கலைக்கழகங்கள் பார்த்துருக்கோம் இப்ப பார்க்க போறது என்ன அப்படின்னா தட்சசீலா பல்கலைக்கழகம் இந்த தட்சசீலா பல்கலைக்கழகம் வந்து எங்க அமைந்துள்ளது அப்படின்னா பாகிஸ்தான்ல வடமேற்கு பகுதியில அமைந்துள்ளது இந்த தட்சசீலா பல்கலைக்கழகம் கிமு ஏழாம் நூற்றாண்டிலேயே தோற்றுவிக்கப்பட்டது இந்த பல்கலைக்கழகத்தில் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் படித்ததாக கூறப்படுகிறது இங்கே வெளிநாடுகளில் இந்தியாவில் வந்து தங்கி படித்ததாக நமக்கு வரலாற்று ஆதாரங்கள் எல்லாம் எடுத்திருக்காங்க நம்ம பாணினி ஆரியப்பட்டா சாணக்கியர் அர்த்த சாஸ்திரம் அப்படிங்கிற நூலை இங்கிருந்து தான் தொகுத்ததாக கூறப்படுகிறது இது உலக பாரம்பரிய சின்னங்களில் முதன்மையாக கருதப்படுகிறது இது யுனெஸ்கோ அமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆம் ஆண்டு தொல்பொருள் ஆராய்ச்சியாளர் அலெக்சாண்டர் கன்னிகாம் அப்படிங்கிறவர் வந்து இடிபாடுகளை கண்டறிந்தார் நாம என்னென்ன கல்வி மையங்கள் எல்லாம் இந்தியாவில் இருந்திருக்கு தட்சசீலம் டெல்லி லக்னோ விக்ரமசீலா விக்ரமசீலாவும் நாலந்தா பல்கலைக்கழகமும் பீகார் மாநிலத்தில் இருக்குது பனாரஸ் அலகாபாத் வார்தா நம்ம தமிழ்நாட்டில் எந்தெந்த இதில் இருக்கு அப்படின்னும்னா மதராஸ் காஞ்சி சிதம்பரம் ஸ்ரீரங்கம் மதுரை போன்ற இடங்களிலெல்லாம் கல்வி மையங்கள் இருந்திருக்கு விக்ரமசீலா பல்கலைக்கழகம் விக்ரமசீலா பல்கலைக்கழகத்தை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னா தர்மபாலர் இது கிபி ஏழாம் நூற்றாண்டில் தோற்றுவிக்கப்பட்டது பல்கலைக்கழகத்தை வந்து இடிபாடுகளுக்கு உட்படுத்தியவர் யார் அப்படின்னா பனிரெண்டாம் நூற்றாண்டில் முகமது பின் பக்தியார் கில்ஜி அவர்களால் இந்த பல்கலைக்கழகம் இடிபாடுகளுக்கு உட்படுத்தப்பட்டது நாலந்தா பல்கலைக்கழகம் நாலந்தா அப்படின்னா என்ன அப்படின்னும்னா அறிவை அளிப்பவர் அறிவை அளிப்பவர் என்பது பொருளாகும் நாலந்தா பல்கலைக்கழகத்தை தோற்றுவித்தவர் முதலாம் குமாரகுப்தர் கிபி ஐந்தாம் நூற்றாண்டு முதல் பனிரெண்டாம் நூற்றாண்டு வரை நாலந்தா பல்கலைக்கழகம் கல்வி கற்றலின் முக்கிய மையமாக திகழ்ந்தது இங்கு மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் கற்றதாக கூறப்படுகிறது உலகின் மிக பழமையான பல்கலைக்கழகங்களில் ஒன்றாகவும் கருதப்படுகிறது இந்த பல்கலைக்கழகம் வந்து யுனெஸ்கோ அமைப்பால் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆம் ஆண்டு உலக பாரம்பரிய சின்னங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது பௌத்த சமய அறிஞர்கள் தங்கள் கல்வி பணியை மேற்கொள்ள மடாலயங்கள் விகாரங்கள் மேற்கொண்டன புகழ்பெற்ற கல்வி மையங்கள் எல்லாம் இருந்திருக்கு தட்சசீலம் நாலந்தா வல்லாபி விக்ரமசீலா ஓடண்டாபுரி ஜகத்தலா போன்றவைகளெல்லாம் கல்வி மையங்களாக இருந்திருக்கு ஆசிரியரினுடைய பங்கு மாணவர்களை தேர்ந்தெடுப்பது முதல் அவர்களின் பாடத்திட்டங்களை வடிவமைப்பது வரை அனைத்து அம்சங்களிலும் ஆசிரியர்களின் பங்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது மாணவரின் திறனில் ஆசிரியர் திருப்தி அடையும் போது மட்டுமே அவர்கள் கற்றலில் நிறைவடைந்தவர் அப்படிங்கிற பொருள் தரும் மாணவர்கள் எந்த கல்வியில் அதிகம் ஆர்வம் இருக்கிறதோ அதே கல்வியையே குரு கற்றுத்தந்தார் தந்தார் இந்த குருகுல கல்வி முறையில் கற்றலில் தேர்ந்த மாணவர்கள் இளைய மாணவர்களுக்கு கல்வி கற்றுக் கொடுத்தனர் பண்டைய கால கல்வி முறையை பற்றி நம்ம பார்த்துட்டோம் இடைக்கால இந்தியாவினுடைய கல்வி வளர்ச்சி பற்றி நம்ம இப்ப பார்க்க போறோம் இந்தியா துணைக்கண்டம் நம்ம சொல்லுவோம் நம்ம எந்த கண்டத்தில் இருக்கிறோம் அப்படின்னோம்னா ஆசியா கண்டத்தில் இருக்கோம் ஆசியாவில் வந்து இந்தியா அப்படிங்கிறது கண்டத்தில் இருக்கிறோம் இந்திய இஸ்லாமிய கல்வியை அறிமுகப்படுத்துவதன் மூலம் இடைக்காலத்தில் ஒரு பெரும் மாற்றத்தை கண்டது இப்போ வணிகர்களும் படையெடுப்பாளர்களும் தங்களது கலாச்சாரங்களை இந்திய மக்களுடன் நினைத்தனர் அங்கே இடைக்காலத்தில் இந்த இஸ்லாமியர்கள் இந்தியாவிற்கு வரையிலேயே வணிகர்களும் படையெடுப்பாளர்களும் தங்களுடைய கலாச்சாரங்களை இந்திய மக்களுடன் இணைத்தன இதை தவிர சமயம் சமூகம் பண்பாடு மற்றும் கல்வி ஆகியவை முன்னேற்றமடைந்தது முஸ்லிம்கள் ஆட்சி காலத்தில் அறிவின் ஒளிவூட்டமும் விரிவாக்கமும் கல்வியின் நோக்கமாகவே இருந்தது பதினாறாம் நூற்றாண்டில் முஸ்லிம்கள் பள்ளிகளை நிறுவினார்கள் அது பிரைமரி எஜுகேஷன் அல்லது செகண்டரி எஜுகேஷனை வந்து தொடங்கியிருக்காங்க தொடக்க பள்ளிகள் இடைநிலைப் பள்ளிகளை வந்து நிறைவேறுக்கிறாங்க இந்திய இஸ்லாமிய பாரம்பரிய முறையில் கல்வி கற்றல் என்னென்ன கல்வி தான் கற்றுக் கொடுத்துருக்காங்க இறையியல் சமயம் தத்துவம் நுண்கலை ஓவியம் கட்டடக்கலை கணிதம் மருத்துவம் வானியல் என்ற புகை இந்த கலைகள் எல்லாம் இந்திய இஸ்லாமிய பாரம்பரியங்கள் அடிப்படையில் இந்தியாவில் கல்வி வளர்ச்சி அடைந்தது இன்னும் முன்னேற்றம் அடைந்தது நகர்ப்புற கல்வியை வந்து ஊக்குவித்தல் இந்தியாவில் வந்து நகர்ப்புற கல்வியை வந்து ஊக்குவித்தோம்னா நம்ம இந்தியா வந்து கல்வி அறிவில் மிக சிறப்பு அடையும் அப்படிங்கிறன் மூலயமா நகர்ப்புற கல்வியை வந்து ஊக்குவிச்சிருக்காங்க நூலகங்கள் மூலமாகவும் இலக்கிய சங்கங்கள் மூலமாகவும் ஏற்படுத்தி இருக்கின்றன மக்தப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா தொடக்க கல்வி அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா பிரைமரி எஜுகேஷன் அப்படின்னு சொல்லுவோம் இங்க பிரைமரி எஜுகேஷனில் என்ன சொல்லி தருவாங்க மாணவர்கள் எழுதுதல் வாசித்தல் போன்றவை போன்றவைகளும் அடிப்படை இஸ்லாமிய வழிபாட்டு முறைகளையும் கற்றுத்தந்தனர் மதரசா அப்படிங்கிறது இடைநிலைக் கல்வி மேம்பட்ட மொழித்திறனை கற்பிக்க இடைநிலை பள்ளிகள் மே நிறுவப்பட்டன சுல்தான்கள் மற்றும் பிரபுக்களால் பல மதரசாக்கள் அமைக்கப்பட்டன இதனுடைய இந்த இடைநிலை கல்வியினுடைய நோக்கம் என்ன அப்படின்னம்னா தகுதியான அறிஞர்களுக்கு குடிமை பணிக்கான பயிற்சி அளிப்பது கல்வி அளிப்பது இதுதான் இதனுடைய முக்கிய நோக்கமாக இருக்கு. டெல்லியில் முதன் முதல்ல ஒரு மதராசாவை நிறுவிய முதல் ஆட்சியாளர் அப்படின்னா யார்னா இல்துமிஸ் இடைக்கால இந்தியாவில் கல்வி முறையானது உலோமாவின் கட்டுப்பாட்டில் இருந்தது இந்த உலோமக்கள் யார் அப்படின்னும்னா அரசர்களுக்கு ஆலோசனை கூறுபவர் அவர்களுடைய தான் இந்தியாவினுடைய கல்வி முறை வந்து இருந்திருக்கு சமயம் சார்ந்த பயிற்சியுடன் இருந்தது அங்கு மருத்துவம் அரேபிய இலக்கணம் இலக்கியம் மற்றும் தத்துவங்கள் எல்லாமே கல்வியில் இருந்திருக்கு இந்தியாவில் பெண் கல்வி பரவலாக காணப்பட்டது அறிவியல் பாடங்களை அதிகமாக கற்றலை வந்து ஊக்குவித்தவர் யார் அப்படின்னா ஜெய்ப்பூர் ராஜா ஜெய்சிங் டெல்லியில் கியாசுதீன் மதரசாவையும் ஷஜகானாபாத்தில் மௌலானா சத்ருஜின் மதராசாவையும் தனிநபராலும் பல மதராசாக்கள் உருவாக்கப்பட்டன ஸ்ரீரங்கத்தில் உள்ள ஐகோபில மடம் கல்வி வளர்ச்சிக்காக செயல்பட்டது மடாலய கல்வியை தவிர சமண பள்ளிகள் பௌத்த விகாரங்களும் மக்களுக்கு கல்வி வழங்குவதில் முக்கிய பங்காற்றின இடைக்காலத்தின் பிற்பகுதியில் ஆங்கிலேயர்கள் இந்தியாவில் ஆங்கில கல்வியை அறிமுகப்படுத்தினார்கள் இடைக்கால கல்வி முறையை பற்றியும் பார்த்துட்டோம் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா நவீன கால கல்விமுறை நவீன கால கல்வி முறை தற்போது வரையிலுமே இந்த நவீன கால கல்வி முறை வந்து நமக்கு இருந்திருக்கு ஐரோப்பியர்கள் இந்தியாவிற்கு வருகை தராங்க ஐரோப்பியர்கள்னால் நம்ம மொத எட்டாவதில் மொத பாடமாகவே என்ன இருக்குது அப்படின்னா ஐரோப்பியர்கள் வரை யாரெல்லாம் ஐரோப்பியர்கள் இந்தியாவிற்கு வந்திருக்காங்க போர்ச்சுகீசியர்கள் டச்சுக்காரர்கள் டேனியர்கள் ஆங்கிலேயர்கள் பிரெஞ்சுக்காரர்கள் இவங்க எல்லாமே இந்தியாவிற்கு வருகை புரிந்திருக்காங்க ஐரோப்பிய சமய குழு வருகையால் இந்தியாவில் க நவீன கல்வி முறை தொடங்கியது என்ன க ஐரோப்பிய சமயக்குழு குழு வருகையால் இந்தியாவில் என்ன கல்வி முறை தொடங்கியது நவீன கல்வி முறை தொடங்கியது இந்தியாவில் மேற்கத்திய கல்வி முறையும் இந்திய கல்வி முறையும் பயின்றன கிறித்துவ சமய பரப்பு குழுவினுடைய பங்கு ஐரோப்பியர்கள் இந்தியாவிற்கு எதற்காக வந்தார்கள் அப்படின்னோம்னா முதலில் வணிகம் செய்வதற்காக வந்தனர் ஆனால் பின்னர் நம்ம இந்த நிலங்களை கைப்பற்றி கோட்டைகளை கட்டினார்கள் நம்ம எக்ஸாம்பிளா வில்லியம் கோட்டை சென்னை ஜார்ஜ் கோட்டை போன்றவைகள் எல்லாம் கோட்டைகளை கட்டினர் அதன் மூலம் கலாச்சாரத்தையும் சமயத்தையும் இந்தியர்களிடையே பரப்பலாம் அப்படின்னு நினைச்சு இந்தியாவிற்குள்ளார வந்திருக்காங்க யாரு ஐரோப்பியர்கள் உள்ளூர் மக்களுக்கு ஏற்றவாறு கல்வி வழங்கினால் மட்டும் நிர்வாகத்தையும் கலாச்சாரத்தையும் தெரிந்து கொள்வார்கள் என நம்பிக்கை கொண்டிருந்தனர் யாரு ஐரோப்பியர்கள் இந்தியாவில வந்து நவீன கல்வி முறையை தொடங்கிய முதல் ஐரோப்பிய போர்ச்சுகீசியர் இயேசு சங்கத்தின் உறுப்பினர் பிரான்சிஸ் சேவியர் கொச்சியில் ஒரு பல்கலைக்கழகத்தை தொடங்கினார் கிபி ஆயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆம் ஆண்டு கோவாவின் முதல் கல்லூரி தொடங்கப்பட்டு அங்கு தர்கிருத்துவம் தர்க்கம் இலக்கணம் மற்றும் இசை போன்ற பட்டங்களும் வழங்கினார்கள் கிறித்துவம் அல்லாத குழந்தைகளுக்காக இவான்ஜிலிஸ்டிக் அமைப்பு அப்படிங்கிற ஒரு அமைப்பை கல்வியை அறிமுகப்படுத்திய முதல் சமய பரப்பு அமைப்பாகும் இதை உருவாக்கியவர் யார் அப்படின்னா ஜான் கிர்னாண்டர் அப்படிங்கிறவரு தான் இந்த சமய பரப்பு குழுவை உருவாக்கியவர் ஆயிரத்தி எட்நூத்தி பனிரெண்டில் சி எஸ் ஜான் என்பவர் தரங்கம்பாடியில் இருபது இலவச பள்ளிகளை நிறுவினார் போர்ச்சுகீசியர்களை தொடர்ந்து பிரெஞ்சுக்காரர்களும் கல்வி நிறுவனங்களை தொடங்கினார்கள் அங்கு இந்திய ஆசிரியர்களை கொண்டு வட்டார மொழியிலும் கல்வி கற்பிக்கப்பட்டது பிரெஞ்சு மொழிகளும் கற்பிக்கப்பட்டன மேல்நிலை பள்ளிகளும் துவங்கப்பட்டு அதிலும் பிரெஞ்சு மொழிகள் கற்பிக்கப்பட்டன திருவாதாங்கூரில் பள்ளிகள் மற்றும் ஆசிரியர்களுக்கான பயிற்சி பள்ளியை தொடங்கியவர்கள் சீகன் பால்வு மற்றும் புளுஷோ கிபி ஆயிரத்தி அறுநூறு ஆறுநூறில் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியின் வருகைக்கு பின்னர் ஆங்கில கல்வி நிறுவனங்கள் ஏற்படுத்தப்பட்டன புதிதாக இரண்டு சமஸ்கிருத கல்லூரிகளும் தொடங்கப்பட்டது எந்தெந்த ஊர்ல அப்படின்னோம்னா மதராசுலையும் வனராசுலையும் இரண்டு சமஸ்கிருத கல்லூரிகள் தொடங்கப்பட்டது கல்கத்தாவில் ஒரு மிஷினரி கல்வியை தொடங்கியவர் யார் அப்படின்னா டாக்டர் மிடில்டன் அது பின்னர் அவருடைய பெயரிலேயே பிஷப் கல்லூரி என அழைக்கப்பட்டது வட்டார கல்வியை தீவிரமாக முன்மொழிந்தவர் யார் அப்படின்னா எல் பின்ஸ்டன் அப்படிங்கிறவரு இவர் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியிலிருந்து ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஏழில் ஓய்வு பெற்ற பின் அவரது ஆர்வலர்கள் நிதி சேகரித்து ஆங்கில கல்வியை வழங்கும் கல்லூரியை பம்பாயில் நிறுவினார் அது பின் எல் பின்ஸ்டன் கல்லூரி என அழைக்கப்பட்டது பெண் கல்வி இப்போ நம்ம பண்டைய காலத்துல வந்து பெண் கல்வி முறை எப்படி இருந்தது இடைக்காலத்துல பெண் கல்வி முறை எப்படி இருந்தது இப்ப நவீன காலத்துல பெண் கல்வி முறை எப்படி இருந்தது அப்படின்னு நம்ம பார்க்க போறோம் வேத காலத்துல பெண்கள் கல்வி கற்றனர் வந்து பெண்கள் பரவலாக கல்வி அதிகம் பெண்கள் என்ன பண்ணவில்லை படிக்கவில்லை இடைக்காலத்துல வந்து கல்வி வந்து குறைவாகவே இருந்தது வசதி படைத்த பெண்களும் அரசர்களுடைய மகள்களும் எடுத்துக்காட்டாக நம்ம மீராபாய் ஜீஜா பாய் ரஷ்யா சுல்தானா இவர்கள் எல்லாம் மட்டுமே கல்வி கற்றனர் ஆனால் நவீன காலத்தில் ஆண்களுக்கு நிகராக பெண்களும் கல்வி கற்றனர் ஆங்கிலேயர் ஆட்சியில் கல்வி நான்கு கட்டங்களாக பிரிக்கப்பட்டது ஆங்கிலேயர் ஆட்சியின் ஆரம்பம் முதல் ஆங்கிலேயர் ஆட்சி எந்த ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது அப்படின்னா கிபி ஆயிரத்தி அறுநூறு முதல் ஆயிரத்தி எட்நூத்தி பதிமூணு வரை அதுக்கடுத்தது இரண்டாவது காலகட்டமாக ஆயிரத்தி எட்நூத்தி பதிமூணு முதல் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி மூணு வரை மூன்றாவது காலகட்டம் அப்படிங்கிறது ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி நாலு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது வரை நான்காவது காலகட்டமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வரை நான்கு கட்டங்களாக பிரிக்கப்பட்டது ஆங்கிலேயர் ஆட்சியில் ஆரம்பம் முதல் ஆயிரத்தி எட்நூத்தி பதிமூணு வரை தொடக்க காலத்தில் ஆங்கிலேயர் ஆட்சியின் குறுக்கீடு இன்மை மற்றும் கல்வி பரவல் வந்து குறைவாகவே இருந்திருக்கு அதனால் ஆயிரத்தி எட்நூத்தி பதிமூணாம் ஆம் ஆண்டு சட்டத்தின் மூலம் இந்தியாவினுடைய கல்விக்காக ஒரு லட்சம் ரூபாய் முதன் முதலில் கல்விக்காக ஒதுக்கப்பட்டது அதுக்கடுத்தது இரண்டாவது காலகட்டம் ஆயிரத்தி எட்நூற்றி பதிமூணு முதல் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி மூணு வரை இது இந்த காலகட்டத்தை வந்து கருத்து வேறுபாடுகள் உள்ள காலகட்டம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் கீழ்திசைவாதிகள் சமஸ்கிருதம் மற்றும் பாரசீக மொழிகளை வந்து பயிற்று மொழியாக கற்பிக்க வேண்டும் என்று கூறினார்கள் ஆனால் ஆங்கில சார்பு கோட்பாட் வாதிகள் ஆங்கில மொழியை வந்து பயிற்று மொழியாக அறிவிக்க வேண்டும் என்று கூறினார்கள் அது இதுலேயும் மூன்றாவது கட்டமாக இந்தியர்களுக்கு இந்திய மொழிகளிலேயே கல்வி கற்க வேண்டும் என்று கருத்து வேறுபாடுகள் தோன்றியது இந்த கருத்து வேறுபாடுகள் ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆம் ஆண்டு மெக்காலே அப்படிங்கிறவர் மூலம் இந்த கருத்து வேறுபாடுகள்லாம் இந்த கேள் திசைவாதிகளினுடைய கருத்துக்களை ஒதுக்கிவிட்டு மேற்கத்திய கல்வி முறையை இந்தியாவில் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று ஆங்கில கல்வி முறையை இந்தியாவில் அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னா மெக்காலா பிரபு அப்படிங்கிறவர் அதுக்கடுத்தது ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி நாலு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது வரை மூன்றாவது காலகட்டம் இது செல்வாக்கு மிகுந்த காலகட்டமாக கருதப்படுகிறது இந்த காலகட்டத்தில் ச சார்லஸ் உட்ஸ் அப்படிங்கிறவர் வந்து உட்ஸ் கல்விக் கொள்கை அப்படின்னு ஒரு கல்விக் கொள்கை கொண்டு அனைத்து மக்களும் கல்வி கற்க உதவியாக இருந்தது இந்த கொள்கையின் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆம் ஆண்டு கண்டர் கல்விக்குழு கொண்டு வந்திருக்காங்க இதுல பிரைமரி எஜுகேஷனுக்கு முன்னுரிமை அளி அளித்திருக்காங்க அல்லது தொடக்கப் பள்ளிகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வரை உள்ள நான்காவது காலகட்டமாக இருக்கப்பட்டது இந்த நான்காவது காலகட்டத்தில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆம் ஆண்டு மாகாணத்தில் சுயாட்சி வழங்கப்படுகிறது அந்த சுயாட்சி வழங்குவதில் புதிய திட்டங்கள் எல்லாம் கொண்டு வருகிறார்கள் உல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் உலக பொருளாதார பெருமந்தம் ஏற்பட்டது இந்த பெருமந்தத்தில் கல்வித்துறையில் மற்றும் எல்லா துறைகளிலுமே பெரும் கடும் பாதிப்புக்கு உள்ளாக்கப்பட்டது அதுக்கடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆம் ஆண்டு வார்தா கல்விக்குழு கல்வி திட்டம் அப்படின்னு அறிமுகப்படுத்துவர் அந்த அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னா மகாத்மா காந்தி அவர்களாகும் இவர் வார்தா கல்வி திட்டம் அப்படின்னாவே அடிப்படை கல்வியை வந்து ஊக்குவிக்கணும் தான் இவரோட முக்கியம் காந்தினாவே நம்ம என்ன சொல்வோம் அப்படின்னா அகிம்சை வழிகளில் வழிநடத்தி செல்ல வேண்டும் அப்படிங்கறத இவர்களுடைய நோக்கமாக கருதப்படுகிறது நம்ம இப்ப நம்ம மூணு டாபிக் பார்த்திருக்கோம் இது வரைக்கும் உங்களுக்கு இந்த கருத்துக்கள் எல்லாம் எப்படி புரிஞ்சிருக்கு அப்படின்னு ஒரு மைண்ட் மேப்பை போட்டு பாருங்க பண்டை கால கல்வி முறை இடைக்கால கல்வி முறை நவீன கால கல்விமுறை மதிப்பீடு இதுல இது வரைக்கும் நம்ம என்ன தெரிஞ்சுருக்குறோம் அப்படிங்கிற சின்ன ஒரு கேள்வி கேட்கிறேன் நீங்க பதில் சொல்லுங்க வேதம் என்ற சொல் டேசிலிருந்து வந்தது ஆ சமஸ்கிருதம் ஆ லத்தீன் ஈ பிராகிருதம் இ பாலி இதை விட என்ன அப்படின்னா சமஸ்கிருத மொழி சொல்லிலிருந்து வந்தது ரெண்டாவது கேள்வி பின்வருவனவற்றுள் எது பண்டைய காலத்தில் கற்றலுக்கான முக்கிய மையமாக இருந்தது இதில் ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா இவை அனைத்தும் இந்தியாவின் மிக பழமையான நாளந்தா பல்கலைக்கழகம் அமைந்துள்ள இடம் என்ன அப்படின்னா இதுல விடை என்ன அப்படின்னும்னா நாலந்தா பல்கலைக்கழகம் பீகாரில் அமைந்துள்ளது அதுக்கடுத்தது நான்காவது கேள்வி தட்சசீலத்தை யுனெஸ்கோ அமைப்பு பாரம்பரிய தலமாக எப்போது அறிவித்தது விடை வந்து என்ன அப்படின்னும்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆம் ஆண்டு யுனெஸ்கோ அமைப்பால் பாரம்பரிய தலமாக அறிவிக்கப்படுகிறது பின்வருவன மற்றும் சரியானவற்றை தேர்ந்தெடு நாலந்தா பல்கலைக்கழகம் கிபி அல்லது பொது ஆண்டு ஐந்தாம் நூற்றாண்டில் தோற்றுவிக்கப்பட்டது பண்டைய இந்தியாவில் மாணவர்களை தேர்ந்தெடுப்பது முதல் அவர்களின் பாடத்திட்டத்தினை வடிவமைப்பது வரை அனைத்து அம்சங்களிலும் ஆசிரியர் முழுமையான சுயாட்சி கொண்டிருந்தனர் பண்டைய காலத்தில் ஆசிரியர் கணக்காயர் என்றும் அழைக்கப்பட்டனர் சோழர்கள் காலத்தில் புகழ்பெற்ற கல்லூரியாக காந்தலூர் சாலை இருந்தது இதில் எல்லாம் கரெக்டு அப்படின்னு கேட்குறாங்க இதில் வந்து ஆன்சர் அப்படின்னா நாலந்தா பல்கலைக்கழகம் ஐந்தாம் நூற்றாண்டில் தான் தோற்றுவிக்கப்பட்டது மாங்கு மாணவர்களை தேர்ந்தெடுப்பது முதல் பாடத்திட்டத்தினை வடிவமைப்பது வரை அனைத்து அம்சங்களையும் ஆசிரியர் வந்து முழுமையான சுயாட்சி கொண்டிருந்தனர் பண்டைய காலத்தில் ஆசிரியர் குரு ஆச்சாரியார் கணக்காயர் என்றும் அழைக்கப்பட்டன அப்போ இது மூன்றும் கரெக்டு அடுத்தது சோழர்கள் காலத்தில் புகழ்பெற்ற கல்லூரியாக காந்தலூர் சாலை இருந்தது ஆனால் காந்தலூர் சாலை கிடையாது சதுர்வேதி மங்களம் வந்து இருந்திருக்கு அதனால அ ஆ மற்றும் ஈ சரி நாலாவது விடை வந்து சரியான விடை இந்தியாவிற்கு ஐரோப்பியர்கள் எதற்காக வந்தன அப்போ விடை என்ன இ ஆயிரத்தி எட்நூத்தி பன்னிரெண்டாம் ஆம் ஆண்டு தரங்கம்பாடியில் இருபது இலவச பள்ளிகளை நிறுவியவர் யார் விடை என்ன அப்படின்னுனா சிஎஸ் ஜான் அதுக்கடுத்தது டெல்லியில் மதராசாவை நிறுவிய முதல் ஆட்சியாளர் யார் அப்படின்னும்னா விடை வந்து ஆ இல்துமிஸ் நீங்கள் வீட்டில் வந்து இந்த கீழ்காணும் இடங்களை இந்திய வரைபடத்தில் குறிங்க நாலந்தா தட்சசீலம் வல்லாபி காஞ்சி விக்ரமசீலா டெல்லி கொச்சி கல்கத்தா மதராஸ் சிதம்பரம் இடங்களை இந்திய வரைபடத்தில் குறிங்க நன்றி